ஏஎஸ்டி முதன்மை செய்திகள். மகாதீரை நம்பி தாவி குதித்த தவளைகள் நற்றாற்றில். துன் மகாதீரின் துரோக வலையில் சிக்கி அணி தாவிய கட்சிகள், கட்சி மாறிய எம்பிக்கள் யாவரும் 15வது பொது தேர்தல் நெருங்க நெருங்க நெருக்கடிக்கு ஆளாகி நிற்கின்றன. மகாதீரின் விட்டில் பூச்சி வெளிச்சத்தை நம்பி முதலில் அணி மாறிய கிராக்கான் கட்சி இன்றைய மலேசிய அரசியலில் இருக்கும் இடம் தெரியாமல் இருக்கிறது. அந்த கட்சியிலிருந்து மாய்க்காவிற்கு சென்றவரும் வெளியுறவுத்துறை முன்னாள் துணை அமைச்சருமான ஆ கோகிலன் பிள்ளை பற்றி ஒன்றும் தெரியவில்லை. அதைப்போல அம்னோவில் இருந்தும் பி கே ஆரில் இருந்தும் கட்சி தாவிய தவளை கூட்டத்தினர் வரும் பொது தேர்தலில் எந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பது தெரியாமல் விழிப்பிதுங்கி நிற்பதற்கு டத்து ஜுராய்டா கமாருடினே சாட்சி. முக்கிய நெடுஞ்சாலைகளில் நேற்று 22 லட்சம் வாகனங்கள் பயணம். பள்ளி விடுமுறை மற்றும் பொது விடுமுறையின் காரணமாக முக்கிய நெடுஞ்சாலைகளில் நேற்று 22 லட்சம் வாகனங்கள் பயணித்தன. போக்குவரத்து துறையின் புள்ளி விவரத்தின் அடிப்படையில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் 19 லட்சம் வாகனங்களும், கோலாலம்பூர் காரா நெடுஞ்சாலையில் 2 லட்சம் வாகனங்களும் பயணித்திருப்பதாக புகித் அமான் போக்குவரத்து மற்றும் அமலாக்கத்துறையின் தலைமை உதவி இயக்குனர் சூப்பரிண்டென்டென்ட் டாக்டர் பக்ரி ஜைனால் அபிடின் தெரிவித்தார். கிழக்கு கடற்கரை நெடுஞ்சாலை LPT 1 மற்றும் கிழக்கு கடற்கரை நெடுஞ்சாலை LPT 2 முறையே 80,000 மற்றும் 32,000 வாகனங்கள் பயணித்ததாகவும் அவர் கூறினார். பட்டாளின் ஜெயாவில் டிங்கி பாதுகாப்பு நடவடிக்கை, 9 நிறுவனங்களுக்கு அபராத அறிக்கை. பட்டாளிஞ்சியா வட்டாரத்தில் மேற்கொள்ளப்பட்ட டிங்கி காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கை தொடர்பில் 9 வணிக நிறுவனங்களுக்கு எதிராக அபராத அறிக்கை வழங்கப்பட்டன. டேசா மந்தாரி குடியிருப்பு பகுதி சுற்று வட்டாரத்தில் டிங்கி சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் ஜாலான் PJS 5:2 உள்ள கடை வீட்டு பகுதியில் பட்டாளிஞ்சியா மாநகர் மன்றம் MPPJ இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது. பட்டாளிங் மாவட்ட சுகாதார அலுவலகம், MPPJ அமலாக்கத்துறை, MPPJ சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பிரிவு ஆகிய தரப்பினர் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர். ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் அமைதி மறியல். ஓய்வு பெற்ற பணி நீக்கம் செய்யப்பட்ட வீரர்களின் நலனில் அரசு அக்கறை காட்டவில்லை என குற்றம் சாட்டி இராணுவ முன்னாள் படையினர் கோலாலம்பூரில் தேசிய நினைவு சின்னம் தூகு நெகாரா அருகே அணி திரண்டு அமைதி மறியலில் ஈடுபட்டனர். இதன் தொடர்பில் கருத்து தெரிவித்த ஜாசேகா துணை பொதுச் செயலாளர் நா கோமிங், அரசாங்கம் முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு உதவி வழங்க வேண்டும் என்று கோரியிருந்தார். ஓய்வு பெற்ற படை வீரர்களின் நலனுக்காக தேசிய முன்னணி ஆட்சிக் காலத்தில் உருவாக்கப்பட்ட பந்த்வான் பக்தி நெகாரா என்னும் அமைப்பு நம்பிக்கை கூட்டணி ஆட்சிக் காலத்தில் நாட்டின் நிதிநிலையை காரணம் காட்டி கலைக்கப்பட்டது என்று முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜிப் துன் ராசா இந்த சிக்கல் தொடர்பாக தன் கருத்தை தெரிவித்துள்ளார். 5 வாகனங்களை உட்படுத்திய விபத்துக்கு காரணம் போதைப்பொருள் உட்கொண்டிருந்த ஓட்டுநர். சிறம்பான் அருகில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் 5 வாகனங்களை உட்படுத்திய விபத்துக்கு காரணமாக இருந்த மைவி கார் ஓட்டுநர் போதைப்பொருள் உட்கொண்டிருந்தது தெரிய வந்திருக்கிறது. 28 வயதான அந்த ஓட்டுநர் June 9 வரை தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக சிறம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் நண்டா மாரூஃப் தெரிவித்தார். நேற்று காலை 10:40 அளவில் நிகழ்ந்த அந்த சாலை விபத்து தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டது. பூப்பந்து முன்னாள் நட்சத்திரம் டத்தோ விருது பெற்றார். மாட்சிமை தங்கிய பேரரசர் தன் பிறந்த நாளை முன்னிட்டு நாட்டின் முன்னாள் பூப்பந்து விளையாட்டாளர் ஃபூ கோக்யோங்கிற்கு PJN எனப்படும் டத்தோ விருது வழங்கி கௌரவித்தார். 1992 இந்தோனேசிய குழுவை வீழ்த்தி தாமஸ் கிண்ணத்தை வென்ற மலேசிய பூப்பந்து குழுவில் ஃபூ கோக்யோங் முக்கிய ஆட்டக்காரராக இடம் பெற்றிருந்தார். 2வது ஒற்றையர் ஆட்டத்தில் களம் இறங்கிய அவர் 15-6, 15-12 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேசியாவின் ஏலன் புடி கெசுமாவை வீழ்த்தி மலேசியாவின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1980 பன்னாட்டு பூப்பந்து சம்மேளனம் அறிவித்த உலகத்தர வரிசையில் முதல் இடத்தை பெற்ற மலேசியாவின் முதல் பூப்பந்து விளையாட்டாளராகவும் ஃபூ கோக்யோங் திகழ்ந்தார். சரவா சுங்கத்துறை அதிகாரிகள் அதிரடி, ஆமை முட்டை கடத்தல் முறியடிப்பு.
அண்டை நாட்டிற்கு 11,700 ஆமை முட்டைகளை கடத்தும் இருவரின் முயற்சி முறியடிக்கப்பட்டது. லாவாஸ் சுங்க தடுப்பு பாதுகாப்பு முகாமை கடந்து செல்ல முயன்றபோது அந்த இரு ஆர்வர்களும் பிடிபட்டனர். சுங்கத்துறை அதிகாரிகள் ஒரு வேனில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் போது 13 அட்டை பெட்டிகளில் அந்த முட்டைகள் இருந்ததாக சரவா பொது பாதுகாப்பு படையின் அதிகாரி டாக்டர் கே கசாலி கே அவாங் கூறினார். பறிமுதல் செய்யப்பட்ட முட்டைகளின் மொத்த மதிப்பு ஏறக்குறைய 109,250 வெள்ளி ஆகும். முதலையின் வயிற்றில் மனித உடல் பாகங்கள். 3 நாட்களுக்கு முன் மடிந்து கிடந்த முதலையின் வயிற்றில் மனித உடல் பாகங்கள் இருந்ததை சரவா வனத்துறை உறுதிப்படுத்தியது. ஏறக்குறைய 300 கிலோ எடை கொண்ட அந்த ஆண் முதலையின் தாடை உடைந்ததால் அது மடிந்ததாக கருதப்படுகிறது. எனினும் 15 அடி நீளம் கொண்ட அந்த முதலை கடந்த மாதம் 12ஆம் தேதி இழுத்துச் சென்ற 7 வயது சிறுவனை விழுங்கியுள்ளதா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அந்த சிறுவனின் முழுமையான உடல் இதுவரை எங்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இதனிடையே சரவாக்கில் முதலை பிடிக்கும் பணியை தங்களது கைகளில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என பொதுமக்களை சரவா வனத்துறை கேட்டுக்கொண்டது. எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.